வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். இது நியூஸ் அட்9 செய்திகளுடன் டேன் கலகத்திலிருந்து நான் கிறிஸ்துராஜா நியூட்டன். முதலில் தலைப்புச் செய்திகள். தற்போது அமலில் உள்ள பயண கட்டுப்பாடுகளை எதிர்வரும் 21 தேதி அதிகாலை 4 மணி முதல் தளர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம். நாட்டில் மேலும் 1560 பேருக்கு கொரோனா தொற்று. மருத்துவ தேவை என கூறி ஹெரோயின் கடத்திய இருவர் கைது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 176 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். 3 மரணங்களும் பதிவு. நாட்டில் 60 வீதமான மாணவர்கள் கல்வியை இழந்துள்ளனர் என இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் குற்றச்சாட்டு. தொடர்ந்து பிரதான செய்திகள். நாட்டில் தற்போது அமலில் உள்ள பயண கட்டுப்பாடுகளை எதிர்வரும் 21 தேதி அதிகாலை 4 மணி முதல் தளர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது அமலில் உள்ள பயண கட்டுப்பாடுகளை எதிர்வரும் 21 தேதி அதிகாலை 4 மணி முதல் தளர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகளை தளர்த்தாது இருக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கொரோனா ஒழிப்புக்கான விஸ்தரக்குழு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஒன்று கூடிய போது ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்தார். இதேவேளை எதிர்வரும் 23 தேதி இரவு 10 மணி முதல் எதிர்வரும் 25 தேதி அதிகாலை 4 மணி வரை முன்னர் போன்று மீண்டும் பயண கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஒன்று கூடும் நிகழ்வுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள சட்டங்கள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும். அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட ஊழியர்களைக் கொண்டு பணிகளை தொடர நிறுவன தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து வர்த்தக மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் குறைந்தளவான நபர்களின் பங்கு பெற்றுதலுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். கொரோனா அல்லாத மரணங்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்துவதால் இறுதிக்கிரியைகளை நடாத்துவதில் தாமதங்கள் ஏற்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகளை பலரும் முன்வைத்தனர். இதன் மூலம் உயிரிழந்தவரின் குடும்ப உறுப்பினர்கள் முகம் கொடுக்கும் பொருளாதார மற்றும் ஏனைய கஷ்டங்களை கருத்தில் கொண்டு கொரோனா காரணமாக வன்றி மரணிக்கின்றவர்களின் இறுதிக்கிரியைகளை 24 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் விதிக்கப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடுகளை கடந்த 14 தேதியன்று தளர்த்துவதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் கடந்த 11 தேதியன்று 101 மரணங்கள் பதிவானதாக கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் எதிர்வரும் 21 தேதி வரை பயணக் கட்டுப்பாடுகளை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் பின்னர் குறித்த மரணங்கள் ஏற்பட்டுள்ள விதம் தொடர்பில் சுகாதார மற்றும் புலனாய்வுத்துறையின் ஊடாக மீண்டும் விரிவாக ஆராயப்பட்டு பெற்றுக் கொள்ளப்பட்ட தரவுகள் தொடர்பில் ஜனாதிபதி விரிவாக விளக்கினார். இதன்போது சில மரணங்கள் கடந்த பிப்ரவரி 6 முதல் கடந்த 11 தேதி வரையான 4 மாத காலப்பகுதிகளில் பதிவாகி மரணச்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. சில மரணங்கள் பற்றிய தகவல்கள் 2 முறை பதிவிடப்பட்டிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 11 தேதி இடம்பெற்ற மரணங்களின் எண்ணிக்கை 15 மட்டுமே ஆகும். இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணைகளின் போது 101 மரணங்கள் அன்றைய தினம் பதிவாகவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அதனால் தரவுகளை வெளியிடும் போது சரியானதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் இருப்பது தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு அவசியமாகும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பல விடயங்களை சுட்டிக்காட்டினார். தற்போது சுமார் 4 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஜூலை மாதமளவில் குறைந்தபட்சம் மேலும் 4 மில்லியன் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற உள்ளதாகவும் அதன்படி விரைவில் அதிக அளவில் தடுப்பூசிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் எனவும் அரசு ஊடகங்கள் கூட்டுத்தாபன தலைவர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான பவித்ரா வன்னியாராட்சி, காமினி லோகுகே, பாந்துல குணவர்த்தன, கெகிலியர் அம்புக்குவல, மகிந்தானந்த அழுத்கமகே, பிரசன்ன ரணதுங்க, ரோஹித அபே குணவர்த்தன, ரமேஷ் பத்ரண, நாமல் ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர்களான சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி, சன்னித்யா சுமன, நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே, ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, சுகாதார அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் விசட வைக்கியர் சஞ்சீவ முனசிங்க, முப்படைகளின் தளபதிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். நாட்டில் மேலும் 1560 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,34,624 அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று மேலும் 1,560 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர்.
இந்த நிலையில் கொரோனா தொற்றாளர்களில் 195,434 பேர் பூரணமாக குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். இருப்பினும் நேற்று 51 கொரோனா மரணங்கள் பதிவாகிய நிலையில் இதுவரை 2,425 பேர் உயிரிழந்துள்ளனர். அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து 36,765 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுகாதார அமைச்சின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லை என அரசு ஆய்வுக்கூட அதிகாரிகள் சங்க தலைவர் ரவி குமுதேஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டினுள் எந்த வகை வைரஸ் தொற்று பரவி வருகின்றது என்பது தொடர்பாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகளின் ஊடாக கிடைத்த பரிந்துரைகளை கொண்டு குறைந்தபட்சம் ஒரு முடிவுக்கு கூட வர முடியாது என்று அரசு ஆய்வுக்கூட அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரான ரவி குமுதேஷ் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள தனது அலுவலகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். රටේ තව තැන්වල තියෙනවද කොච්චර පැතිරිලා තියෙනවද මේ ආසාදනයට හේතුව ඉන්දියානු ප්‍රභේදයද එංගලන්ත දෙමටගොඩ பகுதியில் இந்தியாவின் டெல்டா எனப்படும் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இந்த நிலையில் நாட்டில் வேறு எந்த பகுதிகளில் தொற்று பரவியுள்ளது மற்றும் இது இந்தியாவினுடைய பரவலா இல்லை இங்கிலாந்தின் பரவலா என்ற விடயத்தை இந்த பரிசோதனைகளின் ஊடாக அறிந்து கொள்ள முடியும். பேராதனைய பல்கலைக்கழகத்தின் PCR பரிசோதனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தும் போது அவர்களுக்கு கொழும்பு பிரதேசத்தினுடைய PCR சோதனை மாதிரிகள் மாத்திரமே கிடைக்கப்பட்டுள்ளன. ஆகவே நாட்டின் ஏனைய பகுதிகளில் பரவியிருப்பது டெல்டா வைரஸ் தொற்றா அல்லது அல்பா வைரஸ் தொற்றா என்பது தொடர்பில் அறிந்து கொள்ள முடியாத நிலைமை உள்ளது. ஏனென்றால் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற குறிப்பிடத்தக்க அளவு PCR மாதிரிகளிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலேயே இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கின்றமே தெரிய வந்துள்ளது. நாட்டினுள் எந்த வகை வைரஸ் தொற்று காணப்படுகிறது என்பது தொடர்பான விடயம் குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று நோய் தொற்று அதிகரிக்கும் போது குறித்த வைரஸ் தொற்று எந்த வகை வைரஸ் தொற்று என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் எமது நாட்டில் அத்தகைய நடைமுறை பின்பற்றப்படுவதில்லை. வைரஸ் வகைகளின் தன்மை குறித்து பரிசோதனை செய்வதற்கு இலகுவான வழிமுறைகள் இருக்கின்றன. அதேவேளை இலங்கை மதிப்பில் 10,000 ரூபாய்க்கு குறைவான செலவிலும் பரிசோதனைகளை நடத்த வாய்ப்புள்ளது. அதற்கு தேவையான தொழில்நுட்பம் இருந்த போதும் இலங்கை சுகாதார அமைச்சு ஒரு வைரஸ் வகையை கண்டறியும் பரிசோதனையை கூட மேற்கொள்ளவில்லை. இந்து சமுத்திரத்தில் நில அதிர்வொன்று பதிவாகியுள்ளது. இந்து சமுத்திரத்தில் இலங்கைக்கு கிழக்காக 300 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்கடல் பகுதியில் நில அதிர்வு பதிவாகியுள்ளது. நில அதிர்வு 4.8 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. சுமார் 50 கிலோமீட்டர் ஆழ்கடல் பகுதியில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வு மட்டக்களப்பு, கல்முனை, அம்பாறை, ஏறாவூர் ஆகிய பகுதிகளில் உணரக்கூடியதாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பகுதிகளில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக இதுவரை எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை. மருத்துவ தேவை என கூறி ஹெரோயின் கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவசர மருத்துவ தேவைக்காக செல்வதாக கூறி ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வாகனே பரீட்சாக்கரண அவஸ்தாவேதி அதால வாகனே ரியதுரு பவசாயத்தை தமா வக்குகடு ஆபாதைக்கின் பிழன இதிரி ஆசனே சிட்டின தனத்தாட்ட வஹாம் பிரதிகார் லபாதீம் சந்தா ரோஹால் கத கிரிமட்ட ரகினியான பவாய் பேலியகோட மைக்ரோ சந்தியில் சந்தேகத்திற்கு இடமான மோட்டார் வாகனம் ஒன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது வாகனத்தில் இருந்தவர் சிறுநீரக நோய் நிலைக்குள்ளானவரை அவசர சிகிச்சைக்காக அழைத்து செல்வதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த நபர் நடந்து கொண்ட விதத்தில் சந்தேகித்த போலீசார் வாகனத்தை பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். அதன்போது குறித்த வாகனத்திலிருந்து 11 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதேபோல் குறித்த நபருக்கு எந்தவித சிறுநீரக நோயும் இல்லை என்பதும் விசாரணை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இருவர் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோட்டார் வாகன சாரதி மற்றும் அவருடன் வருகை தந்தவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள நபர் என கூறி சட்டத்தை மீறி
போதைப் பொருள் கடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ தேவைக்காக வெளியில் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமத்தை தவிர்க்கும் நோக்கிலேயே இந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பிழையான விதத்தில் பயன்படுத்தி சட்டத்தை மீறுவார்கள் ஆயின் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் நேற்றைய தினம் விசேட அதிரடிப்படையினரால் பொரல்ல பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட மற்றொரு சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 17 கிலோகிராம் ஹெராயின் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அத்தியாவசிய சேவை மற்றும் மருத்துவ தேவைக்காக செல்வதாக கூறி சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்திற்கு அமைய கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தியாவசிய சேவாவில் நாட்டில் 60% மாணவர்கள் கல்வியை இழந்துள்ளனர் என இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர் ஆசிரியர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தை முன்னெடுப்பது குறித்து அரசாங்கத்திடம் முறையான திட்டம் ஒன்றில்லை என ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவங்க எடுக்கக்கூட இல்ல, அப்படி எடுத்திருந்தா அவங்களுக்கு 2வது வேக்சின் தான் கொடுக்கப்படும். அது சம்பந்தமா ஒரு நடவடிக்கை, இப்ப ஒரு நடவடிக்கையும் இல்லாம சும்மா விளம்பரத்துக்காக தான் கல்வி அமைச்சு பேசுறது. அப்ப அந்த அந்த பத்திரிகைகள் மகாநாட்டில் கல்வி அமைச்சர் ப்ரொஃபசர் ஜிஎல்பி சொல்ற காரணம் என்னது, அவர் சொல்றாரு என்னதுன்னா வந்து அவங்க கல்வி அமைச்சியால் மாணவர்களுக்கு தற்போது பாடசாலை மூடி இருந்தாலும் கல்வி நடக்குதாம். இவங்க வந்து உன்னைக்கும் உண்மையா பேசுறாங்க, அது உண்மையாது. மாணவர்களை 160 பேருக்கு கல்வியே இல்லை, கல்வி இல்லாத மாணவர்களுக்கு கல்விக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. அந்த கல்வி வாய்ப்பு இல்லாத மாணவர்கள் 160 பேர் இருக்கக்குள்ள கல்வி அமைச்சர் சொல்றது வந்து அவங்க மாணவர்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த நிலைப்பாடால் என்ன நடக்கும் போது மாணவர்களுக்கு உண்மை நிலை தெரியாமல் அவங்க இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் வந்து பின்னுக்கு தள்ளுற செயல்பாடு நடக்குது. இப்போ நாங்கள் சொல்றோம், அதனால உடனடியாக நாங்கள் மாணவர்கள் கல்வி கொண்டு போகிற ஒரு முறைமை ஒன்று உருவாக்குறோம், அதுக்கான செயல்பட வேணும். தற்போது எங்களுக்கு தெரியும், இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் எடுத்துக்கொண்டாலும் இப்போ ஆன்லைனில் டீச்சர்ஸ் படிப்பிக்கிறது எங்கால, டீச்சர்ஸ் படிப்பிக்கிறது வந்து காசு டீச்சர்ஸ் அவங்களுக்கு காசால் அவங்களோட பக்கத்தால் செலவழிக்கிறாங்க, யாரும் கொடுத்து இல்லை. அதுக்கு தேவையான உபகரணங்கள் அதுவும் அவங்களுக்கு காசால் தான் எடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் டீச்சர்ஸுக்கு என்ன செய்யறாங்க, சோனல் டிரெக்டர் பிரின்சிபல்ஸ்மார் அவங்களுக்கு ஒவ்வொரு அழுத்தம் இது ஆன்லைன் எஜுகேஷன் செய்ய சொல்லி எப்படி அவங்க செய்யறது, அந்த அவங்களுக்கு செய்யறதுக்கு என்ன என்ன வாய்ப்பு இருக்குது, அப்ப என்ன காசு கொடுத்தா இருக்கிறாங்க. நாங்கள் இதை நிறுத்த சொல்லிகள் இருக்கோம், நாங்கள் சுயேட்சையா செய்த செயல்பாடுக்கு யார் சரி அதுக்கு அவங்க என்னது எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கல, அந்த நாங்கள் அந்த செயல்பாடு வெளிவர வேணும் தான் நாங்கள் சொல்றோம். அப்படி செய்யறதா இருந்தா நாங்கள் ஆசிரியர்களை வெளியெடுப்போம். நாங்கள் சொல்றோம் கல்வி அமைச்சுக்கு உடனடியாக இந்த பின்தங்கிய பிரதேசங்களில் கல்வி இல்லாத சூழ்நிலைக்கு மாணவர்களுக்கு அவசியமான கல்வியை கொடுக்க சொல்லி. அமைச்சர் உதயன் கமம்பிலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் இதுவரை 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளனர். வலுசக்தி அமைச்சர் உதய கமம்பிலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையில் கையொப்பமிட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரிகல தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 22ஆம் தேதி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகரிடம் கையளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்பான பிராந்திய செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 1754 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் மகேஷன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மாவட்ட ரீதியிலான கொரோனா நடவடிக்கைகளை பார்க்கலாம். கொரோனா தொற்று அதிகரித்து செல்லும் நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 1754 குடும்பங்களைச் சேர்ந்த 5613 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ளை மகேஷன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். கொரோனா தொற்று நிலைமை
மொத்த எண்ணிக்கை 4668 ஆக உயர்வடைந்திருக்கின்றது. மொத்தமாக நேற்றுடன் 63 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சுமார் 1754 குடும்பங்களைச் சேர்ந்த 5613 நபர்கள் சுயதனியப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கோப்பாய் பராமரிப்பு நிலையத்திலே 321 தொற்று செய்யப்பட்டவர்களும், பட்டுக்கோட்டை இடைநிலை பராமரிப்பு நிலையத்திலே 159 தொற்று செய்யப்பட்டவர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சண்டிலிப்பாயிலே 2 கிராம பிரிவுகள் தனியப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று நல்லூரிலே தனியப்படுத்தப்பட்ட பகுதி தற்பொழுது விடுவிப்பதற்கு சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த பயண தடை தளர்வை அறிவித்திருக்கின்றது. மாகாணத்துக்குள் அவசிய தேவையான பயணங்களை மாத்திரமே நாங்கள் மேற்கொள்ளும்படி நாங்கள் பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றோம். பயணத்தடை தளர்வை மக்கள் தங்களுக்கு வெளியில் செல்வது கிடைத்த அங்கீகாரமாக கருதாது, அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை மாத்திரம் அந்த சந்தர்ப்பத்திலே பூர்ணப்படுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கின்ற இந்த கொரோனா தொற்று நிலைமையானது அபாய கட்டத்தை நீங்கியதாக கருத முடியாது. அத்தியாவசிய தேவைகளை இந்த தளர்வு காலத்திலே பொதுமக்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். சுதந்திரமாக நடமாடுவதற்குரிய நிலைமையாக கருதாது, பாதுகாப்புடன் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் கட்ட தடுப்பூசியை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவை கிடைத்தவுடன் அந்த பொதுமக்களுக்கு அரசாங்கத்தினுடைய சுற்றுவத்துக்கமே அது வழங்கப்படவும் இருக்கின்றது. வறிய மக்களுக்கான 5000 ரூபாய் கொடுப்பனவானது நேற்றை வரை யாழ்ப்பாண மாவட்டத்திலே 71712 குடும்பங்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கின்றது. முதல்கட்டமாக இந்த சமுர்த்தி பெருங்குடும்பங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக கொடுப்பனவு பெறுகின்றவர்கள், மற்றது முதியோர் கொடுப்பனவு பெறுகின்றவர்களுக்கு தான் இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு முதற்கட்டமாக வழங்கப்படுகின்றது. ஏனைய பகுதியினருக்கும் அது வழங்கப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் அதற்குரிய நிதி எங்களுக்கு கிடைத்தவுடன் தான் இந்த வழங்கப்படும். யாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி பகுதியை தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் முடக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் கானா மகேஷன் தெரிவித்துள்ளார். நல்லூர் அரசடியில் COVID-19 தொற்றாளர்கள் அதிக அளவில் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அரசடியில் வசிக்கும் மக்களை சுயதனிமைப்படுத்தியதுடன் அந்த பகுதி கடந்த மே 28ஆம் தேதி முதல் முடக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முதல் அரசடி பகுதி தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சண்டிலிப்பாய் பிரதேச பிரிவுக்குட்பட்ட சாவர்காடு கிராமம் நேற்று முன்தினம் முதல் முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் நிலையில் மேலும் 49 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஜி வினோதன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் மாவட்டத்தில் இயங்குகின்ற ஆடை தொழிற்சாலை தொடர்பில் சுகாதார பிரிவினர் தொடர் கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றனர் எனவும் பணிப்பாளர் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தில் இன்று காலை வரை இந்த மாதம் 114 பேர் மன்னார் மாவட்டத்தில் தொற்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தமாக 621ஆகவும் காணப்படுகின்றது. இதேவேளை இந்த மாதம் மொத்தமாக 2933 PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. 456 PCR பரிசோதனை முடிவுகள் வெளிவர இருக்கின்றது. இதேவேளை மொத்தமாக இதுவரை 19953 PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆடை தொழிற்சாலை சுகாதார பிரிவினரினுடைய தொடர்ச்சியான கண்காணிப்புக்கு உட்படுத்தி வருகிறது. இந்த ஆடை தொழிற்சாலையில் ஆன்டிஜென் பரிசோதனைகள் அவர்களினுடைய செலவில் கிரமமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இவர்களால் 555 ஆன்டிஜென் பரிசோதனைகள் செய்யப்பட்டு 23 பேர் தொற்றாளர்களால் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் முதல் தொடர்பாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தில் 100 PCR பரிசோதனைகள் செய்யப்படும் போது தொற்றாளர்கள் 4 பேர் வரை அடையாளம் காணப்படுகின்றார்கள். இதேபோல ஆடை தொழிற்சாலையிலும் 100 ஆன்டிஜென் பரிசோதனை செய்யப்படுகின்ற போது தொற்றாளர்கள் 4.17 பேர் அடையாளம் காணப்பட்டு வருகின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தின் கோவிட் நிலைமை தொடர்பிலும் மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் தொடர்பிலும் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தலைமையில் இன்று கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், கரைச்சி, கண்டாவடி, பூநகரி, பச்சிலைப்பள்ளி பிரதேசாளர்கள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று பரவல் கிளர்ச்சி மாவட்டத்தை பொறுத்த வகையில கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகத்தான் தெரிகின்றது. ஆடை தொழிற்சாலைகளை எடுத்துக்கொண்டால் அந்த இடமும் வந்து கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகத்தான் இந்த புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. சிலர் புரளியை கிளப்பி வருகின்றார்கள்.
கள்ளமண் அகழ்வு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் அது போதாது. சட்டபூர்வமாக மண் அகழ்வை செய்வதற்கான ஏற்பாடுகளும் 10 நாட்களுக்குள்ள அந்த ஏற்பாடும் பூர்த்தியாக்கப்படும் என்று நினைக்கின்றேன். தடுப்பூசி போடுவது சம்பந்தமாக முன்னுரிமை பட்டியல் கேட்டிருக்கின்றேன். கரும்பு செய்கை காணி 196 ஏக்கர் அரசு நிலம் இங்கு இருக்கின்றது. அதை முழுமையாக அரச கட்டுப்பாட்டுகளை உள்வாங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொது அமைப்புகளை வெளிப்பட தன்மையோடு தெரிவு செய்து அவர்களுக்கு ஒவ்வொரு போகத்துக்கும் அந்த உரிமத்தை கொடுத்து அவர்களை பயன்படுத்துவதற்கு முடிவு காணப்பட்டிருக்கின்றது. 5000 கொடுப்பனவுகள் நிதி பற்றாக்குறை காரணமாக நாடுதல் வீத ரீதியில முதல் சமுத்தி பயனாளிகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விரைவில் இனியவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. வடக்கில் மேலும் ஒரு கொரோனா சிகிச்சை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. வவுனியா பம்பைமடு ஆயுர்வேத ஆதார வைத்தியசாலை கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக இந்த ஆயுர்வேத ஆதார வைத்தியசாலை கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டு 80 படுக்கை வசதிகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 176 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் 3 மரணங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் நாவண்ணா மயூரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் காரியாலயத்தில் இன்று காலை நடைபெற்ற உறவினர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 7 நாட்களில் 672 கோவிட் 19 தொற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த வாரத்தில் முதல் 5 நாட்களும் குறைவான கோவிட் 19 தொற்றுநோயாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட போதிலும் கடந்த 2 நாட்களில் அவை அதிகரித்துள்ளது. இந்த திடீர் அதிகரிப்புக்கான காரணம் ஒரு மரண வீட்டுக்கு சென்று வந்த தொடர்புடையவர்கள் ஆவர். அத்துடன் களுவாஞ்சிக்குடி MOH பிரிவில் பெரிய கல்லாறு 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவு தனிமைப்படுத்தப்பட உள்ளது. அதற்கான பரிந்துரை அனுப்பியுள்ளோம். களுவாஞ்சிக்குடி MOH பிரிவில் பெரிய கல்லாறு 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவில் 43 பேர் அடையாளம் காணப்பட்டதால் இப்பகுதி தனிமைப்படுத்தப்பட உள்ளது. மட்டக்களப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்புக்கான காரணம் ஒன்று கூடல் மட்டுமே. முக்கியமாக மரண வீட்டுடன் சம்பந்தப்பட்டவர்களால் தான் இந்த திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை தவிர்ப்பதற்கு முக்கியமான விடயம் ஒன்று கூடலை தவிர்த்தல், இரண்டாவது சமூக இடைவெளியை பேணுதல், முகக்கவசம் அணிதல் மற்றும் கைகளை அடிக்கடி கழுவிக்கொள்ளுதல். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 176 கோவிட் 19 தொற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 3 பேர் மரணமடைந்துள்ளனர். இவர்கள் ஏறாவூர் MOH பிரிவைச் சேர்ந்த 48 பேரும், காத்தாங்குடி MOH பிரிவைச் சேர்ந்த 36 பேரும், களுவாஞ்சிக்குடி MOH பிரிவைச் சேர்ந்த 26 பேரும், ஓட்டமாவடி MOH பிரிவைச் சேர்ந்த 23 பேரும், மட்டக்களப்பு MOH பிரிவைச் சேர்ந்த 22 பேரும், கோரளைப்பெட்டு மத்தியைச் சேர்ந்த 6 பேரும், பட்டிப்பளை MOH பிரிவைச் சேர்ந்த 5 பேரும், அரையம்பதி MOH பிரிவைச் சேர்ந்த 4 பேரும், வெள்ளாவளி வாழைச்சேனை MOH பிரிவைச் சேர்ந்த தலா ஒருவரும், 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும், 2 சிறைச்சாலையில் இருப்பவர்களும் ஆவர். மரணமடைந்த 3 பேரும் கோரளைப்பெட்டு மத்தியைச் சேர்ந்த ஒருவரும், காத்தாங்குடியைச் சேர்ந்த ஒருவரும், ஏறாவூரைச் சேர்ந்த ஒருவரும் ஆவர். மொத்தமாக மட்டக்களப்பில் இதுவரை 4496 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 67 பேர் மரணமடைந்துள்ளனர். மூன்றாவது அலையில் 3513 கோவிட் 19 தொற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 58 பேர் மரணமடைந்துள்ளனர். கல்முனை பிரதேசத்தில் பயணக்கட்டுப்பாட்டை மீறி வீதிகளில் பயணிப்பவர்களுக்கு திடீர் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது நகரில் அத்தியாவசிய தேவைகளில் ஈடுபடுபவர்கள், திணைக்கள தலைவர்களின் அனுமதி கடிதங்களோடு பயணிப்பவர்கள் தவிர்த்த இனியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. 110 பேருக்கு எழுமாற்றாக மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் எவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என கல்முனை வடக்கு பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஆர் கணேஸ்வரன் தெரிவித்தார். கல்முனை பிராந்தியத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்கள், சுகாதார பிரிவினர் முன்னெடுக்கும் செயற்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும், சுகாதார விதிமுறைகளை இறுக்கமாக கடைபிடிக்குமாறும் சுகாதார பிரிவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காத்தாங்குடியில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்த பெண்ணொருவரின் குடும்பம் மற்றும் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் நேரடியான உறவினர்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பரிசோதனையில் 67 பேருக்கு முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆன்டிஜென் பரிசோதனையில் 11 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட இந்த பரிசோதனைகளில் சிலருக்கு PCR பரிசோதனைக்கான மாதிரிகளும் பெறப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டனர். போலீசாரின் பாதுகாப்புடன் பொது சுகாதார பரிசோதனைகளின் ஆண்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன.
கொரோனா தொற்றினால் உயிரிழக்கும் வறுமை கோட்டுக்குட்பட்டவர்களை எரியூட்டுவதற்கு இனிமேல் கட்டணம் அறவிடப்படாது என பவுனியா நகரசபை தவிசாளர் இனா கௌதமன் தெரிவித்துள்ளார். பவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் கொரோனா தொற்றால் உயிரிழப்பவர்களின் சடலங்கள் பவுனியா நகரசபை நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பூந்தோட்டம் மைதானத்தில் எரியூட்டப்பட்டு வருகின்றது. எனினும் குறித்த எரியூட்டல் செயற்பாட்டுக்கு இதுவரை கட்டணம் அறவிடப்பட்டு வந்தது. இதனால் வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பத்தினர் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியிருந்தனர். இதனையடுத்து இனிவரும் காலங்களில் கொரோனா தொற்றால் உயிரிழக்கும் வறுமை கோட்டுக்குட்பட்டவர்களின் சடலங்களை கட்டணம் அறவிடாமல் எரியூட்டுவதற்கு தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அவர்களது வறுமை நிலையை உறுதிப்படுத்தும் விதமாக கிராம சேவையாளர் மற்றும் பிரதேசங்களின் உறுதிப்படுத்தல் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அந்த சடலங்களை கட்டணம் இல்லாமல் எரியூட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படும் என்றும் ஏனைய விடயங்களை உரிய தரப்பினரை தயார்படுத்தி வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். பயணத்தடை அமல்படுத்தப்பட்டுள்ள வேளை தனிநபர் ஒருவர் தனது சொந்த முயற்சி ஆளுநரை தினம் தொற்று நீக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பிரதேசத்தில் மக்கள் அதிகம் நடமாடும் பொது இடங்கள் மற்றும் போலீஸ் நிலையம், ராணுவ சோதனை சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் தொற்று நீக்கும் செயல்பாட்டை அவர் இன்று முன்னெடுத்தார். அம்பாறை காரதீவு பிரதேச பிரிவிற்கான கொரோனா கட்டுப்படுத்தல் வழிகாட்டல் குழுவின் வாராந்த கூட்டம் காரதீவு பிரதேச கேட்போர் கூடத்தில் பிரதேசாளர் எஸ் ஜெகராஜன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுகாதார பிரிவினரின் பிரதிநிதிகள், பாதுகாப்பு பிரிவினர், கல்வி அதிகாரிகள், விவசாய பிரிவினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரதீவு பிரதேசத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு கோவிட் குழுவினரால் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் எதிர்வரும் நாட்களில் தடுப்பூசி ஏற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. தகிவளை மிருகக்காட்சி சாலையின் ஆண் சிங்கம் ஒன்றுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் ராஜ்யாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக குறித்த சிங்கம் மிருகக்காட்சி சாலையிலிருந்து வேறு இடத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராஜ்யாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். குறித்த சிங்கத்துக்கு நோய் அறிகுறிகள் தென்படுகின்றமையினால் கால்நடை மருத்துவர்கள் அந்த சிங்கத்தை கண்காணித்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு தகிவளை மிருகக்காட்சி சாலையில் நீர்யானை மற்றும் வெள்ளைக்குதிரை குட்டிகள் திடீரென உயிரிழந்திருந்தன. இந்நிலையில் குறித்த விலங்குகளும் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அத்துடன் குறித்த சிங்கத்துக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அங்கு சேவையாற்றும் மிருகக்காட்சி சாலை ஊழியர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் பயண கட்டுப்பாடு, தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் மேலும் 1000 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை 6 நிறைவு பெற்ற கடந்த 24 மணி நேரத்தில் இவ்வாறு தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி நடமாடிய குற்றச்சாட்டில் 1390 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் ஐ துரோகன தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடந்த அக்டோபர் 31 முதல் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களது எண்ணிக்கை 38311 அதிகரித்துள்ளதாக ஐ துரோகன கூறியுள்ளார். பயணத்தடையை மீறி வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்ட 18 வர்த்தக நிறுவனங்களுக்கு தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று மட்டக்களப்பு காத்தாங்குடி நகரில் இடம்பெற்றது. காத்தாங்குடி பிரதான வீதி உட்பட உள்வீதிகளிலும் போலீசார், பொதுசுவார பிரசுரர்கள், ராணுவத்தினர், நகரசபை உத்தியோகர்கள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதன்போது பயணத்தடையை மீறி வர்த்தக நிலையங்களை திறந்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 18 வர்த்தக நிலையங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. காத்தாங்குடி போலீஸ் நிலையம் சப் இன்ஸ்பெக்டர் MM ஜவாஹிர், சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை, பொதுசுகார பிரசுரர்கள், ராணுவத்தினர், நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட பலரும் இந்நடவடிக்கையில் பங்கு கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் பயணத்தடை நேரத்தில் அனுமதி பத்திரமின்றி உளவு இயந்திரத்தில் மணல் ஏற்றி சென்றவர் போலீசார் ஆள் கைது செய்யப்பட்டார். இன்று காலை கொக்குவில் குளப்பட்டி சந்தை அருகே அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றி வந்த ஒருவரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்தனர். மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சந்தேக நபரை நீதிமன்றம் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாட்டில் இதுவரை 23,91,000 அதிகமானோருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 23,91,683 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய நேற்றைய தினத்தில் மாத்திரம் 11,349 பேருக்கு சீனாவின் சினோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. சினோபாம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் நேற்று 43,040 பேருக்கு போடப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 107 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதற்கமைய இதுவரை 3,56,610 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதுவரை 64,986 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது என தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நுவரெலியா வட்டவளை கரோலினா தோட்ட மக்கள் இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நுவரலியா ஹட்டன் வட்டவளை கரோலினா தோட்ட மக்கள் பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பயணக்கட்டுப்பாடுகள் காரணமாக கொழும்பு போன்ற வெளியிடங்களுக்கு சென்று தொழில் செய்ய முடியாத நிலையில் தாம் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கதியாகியுள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 5,000 ரூபாய் நிவாரணம் கூட இதுவரை தமக்கு வழங்கப்படவில்லை எனவும், அதனால் தமது பிள்ளைகள் உள்ளிட்ட அனைவரும் ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படும் நிலை உருவாகியுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டனர். இதுவரை தோட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் கூட தமது தோட்ட பகுதிக்கு வருகை தந்து தம்மை பார்வையிடவில்லை என கவலை வெளியிடும் மக்கள் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். எங்களுக்கு வந்து நிம்மதியா சாப்பிட சரி ஒரு வழி இது பண்ணுங்க. 5,000 கேட்க போனா சொல்றாங்க உங்களுக்கு, நீங்க ஏன் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, இந்த சல்லி ஏன் செலவழிச்சீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க என்னங்க செய்ய, எங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்க பாருங்க. எங்களுக்கு யாருமே வந்து உதவியோட செய்ததுன்னு கேட்டதோட வேற எதுவும் உங்களுக்கு வந்து செய்ய இயலாது. இந்த அரசாங்கம் மூலியமா எங்களுக்கு எந்த ஒரு நிதி உதவியுமே இல்ல. எஸ்டேட்ல ஒரு சில கம்பெனிகள் வேலை செய்யுது, அதுகளுக்கு நிவாரணம் கொடுக்கறாங்க, வேலை செய்யறாங்க. 5,000 காசு கூட நீங்க நிதியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து கூட நிதியை கொண்டு வந்து ஒரு சில சாப்பாட்டுக்கு பொதிகளை கொண்டு வந்து இங்க மலையத்தை கொடுத்துட்டு போறாங்க. 4 பேர் 5 பேர் இருக்கிற வீட்டுல கூட எந்த ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறோம். அத்துக்கூலி வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றது, எங்கள்கிட்ட ஓட்டு சந்தை இது மட்டும் வாங்கி கொள்றீங்க, ஏன் எங்களை நாங்க பைத்தில் அடிச்சு கொண்டிருக்கீங்க. வேலை செய்யறேன், எனக்கு வந்து போறதுக்கு வசதி இல்ல. நாங்க உழப்பு வருமானம் இல்லாம நாங்க போயிட்டு எப்படி சாம வாங்கி சாப்பிடுறது? யாருக்குமே எந்த ஒரு உதவியும் இல்ல. உதவி போய் கேட்டாலும் கிராம சேவர் சொல்றாரு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இல்ல, நாங்க உங்களுக்கு கடை இல்ல அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணு அரசாங்கத்துல உதவி செய்யணும், இல்லாட்டி 5,000 ரூபாய் காசு தாரேன் தாரேங்கிறாங்க. நாங்களும் கிழமை கணக்குல அலையிறோம், எங்களுக்கு எந்த ஒரு 5,000 ரூபாய் காசும் கொடுக்கல. ஒண்ணு சமூகத்தில போயிட்டு கேட்டா சொல்றாங்க, மிஸ் சொல்றாங்க உங்களுக்கு அடுத்த கிழமை தாரோம் இந்த கிழமை தாரங்க, ஆனா கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு ரோட்டை சரி தந்து விட்டா நாங்க போயிட்டு வேலை செஞ்சு உழைச்சி வாங்கி சாப்பிடுவோம். எரிபொருள் விலை அதிகரிப்பை கண்டித்து கண்டியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எரிபொருள் விலை அதிகரிப்பை கண்டித்து கண்டி குண்டசாலை தேர்தல் தொகுதியின் ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளர் ஆர் ஜி சமரநாயக்கவின் ஏற்பாட்டில் இன்று திகன பிரதேசத்தில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எதிர்கால சந்ததியை சுவாசிக்க இடமளி, பொருட்களின் விலையை உடனடியாக குறைக்கவும், அரிசி விலையை குறைக்கவும் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், இதுவரைக்கும் ஒரு சமூகத்தி இல்ல, ஒரு பின்படி இல்ல, இதுவரைக்கும் நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். இதுவரைக்கும் சாமங்கானது குடுக்கறாங்க, இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு சாமான் இல்ல. அப்ப எனக்கு 76 வயசு ஆச்சு, இதுவரைக்கும் நான் இப்ப சாவனா கொஞ்ச நேரத்துல சாவமா தெரியாது. ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவித்து விசேட வர்த்தமானி வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவித்து விசேட வர்த்தமானி வெளியாகியுள்ளது. கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தையும் பெறாத நிலையில் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் அடிப்படையில் அக்கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ரணில் விக்ரமசிங்கவை பெயரிட்ட ஆவணம் தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவரது பெயரை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டதை அடுத்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதனால் அரசாங்கத்திற்கு பாரிய அளவில் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நடமாட்ட கட்டுப்பாடு அமலாக்கப்பட்டுள்ளதை அடுத்து மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டமையால் அரசாங்கத்துக்கு நாளாந்தம் சுமார் 500 மில்லியன் ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் அரசாங்கத்துக்கு சுமார் 1,500 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இணைய வழியாக மதுபானங்களை விற்பனை செய்வதற்கு நிதியமைச்சர் அனுமதி வழங்கிய போதிலும் அரசாங்கம், மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து இணையவழியாக மதுபான விற்பனைக்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோப் குழுவின் விசேட கூட்டத்தை எதிர்வரும் 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் விசர கூட்டத்தை எதிர்வரும் 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற பணிப்பாளரால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் விசர கூட்டத்தை எதிர்வரும் 22ஆம் தேதி நடாத்துவதற்கு அதன் தலைவர் பேராசிரியர் சரிதஹெரத் தீர்மானித்துள்ளார். குழு உறுப்பினர்களுக்காக நடாத்தப்படும் இந்த கூட்டத்தில் கோப் குழுவால் 9வது நாடாளுமன்றத்தில் இதுவரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 2 அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மதிப்பாய்வு செய்யப்பட உள்ளது. அத்துடன் எதிர்காலத்தில் கோப் குழு முன்னிலையில் அளிக்கப்பட வேண்டிய நிறுவனங்கள் யாவை என்பது குறித்தும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்க எதிர்பார்த்திருப்பதாக அக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சரதஹேர தெரிவித்தார். கோவிட் 19 சவாலுக்கு மத்தியில் கோப் குழுவின் கூட்டங்களை ஆன்லைன் முறையில் சூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக முன்னெடுப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளது. இதற்கமைய சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் கணக்காளர் ஆகியோருடன் சம்பந்தப்பட்ட அமைச்சின் சிலரை மாத்திரம் குழுவின் முன்னிலையில் அழைப்பது மற்றும் ஏனையவர்களை ஆன்லைன் முறைமையின் கீழ் இணைத்துக் கொள்வது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட உள்ளது. மிகுந்தலை புனித பூமியில் நடைபெறவுள்ள அரசு பொசான் விழாவிற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய அரச பொசைன் விழாவை மிகுந்தல ரஜமக விகாரையை மையமாக கொண்டு உரிய மரியாதையுடன் ஏற்பாடு செய்யுமாறு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று பிற்பகல் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மிகுந்தல புனித பூமியில் நடைபெறும் அரச பொசைன் விழா தொடர்பில் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். இம்முறை அரச பொசைன் விழாவை முன்னிட்டு பிரதான நிகழ்வு சிதில் பாபா மற்றும் திசமகாரமா ரஜமக விகாரியை அடிப்படையாக கொண்டு ஏற்பாடு செய்யப்படும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் தலைமையில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரச பொசைன் விழாவை முன்னிட்டு மிகுந்தல சுற்றுவட்ட பாதையை புனரமைத்து தருமாறு மிகுந்தல ரஜமக விகாராதிபதி வணக்கத்துக்குரிய வளவாங்குனை வெவ தர்மரத்ன தேரர் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கையை துரிதமாக நிறைவேற்றுமாறு பிரதமரினால் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டது. சிதபவ ரஜமக விகாரை 2007ஆம் ஆண்டு புனித பூமியாக வெத்தமானியில் அறிவிக்கப்பட்ட போது ஏற்பட்ட தவறுகள் காரணமாக புனித பூமி ஒன்றுக்கு கிடைக்க வேண்டிய வசதிகள் இன்று வரை வழங்கப்படவில்லை என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் ஆராய்ந்து தவறுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் சிதபவ ரஜமக விகாரையை புனித பூமியாக மீண்டும் வெத்தமானியில் அறிவிக்குமாறு பிரதமர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் சிதபவ ரஜமக விகாராதிபதி கலாநிதி மெடரம்பே ஹேமரத்ன தேரர் விகாரையின் வீதி அமைப்பை புனரமைப்பது தொடர்பில் திட்டம் ஒன்றை முன்வைத்தார். அதற்கமைய யாழ தேசிய பூங்காவின் மத்தியில் அமைந்துள்ள சிதபவ ரஜமக விகாரையின் குறுக்கு வீதி அமைப்பை சரளையிட்டு புனரமைக்குமாறு பிரதமர் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தினார். குறித்த சந்திப்பில் அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ மஹிந்த அமரவீர பாராளுமன்ற உறுப்பினர் ஒபுல் ஹெலபதி பிரதமரின் செயலாளர் காமினி சேனரத் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்தன நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ் மக்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கும் செயல்பாட்டில் அரசு ஈடுபட்டுள்ளதாக எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தமிழ் மக்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கும் செயற்பாட்டில் அரசு ஈடுபட்டுள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். வல்வெட்டித்துறையில் உள்ள தனது வீட்டில் இன்று காலை நடாத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடு பூராகவும் கொரோனா மரணங்கள் அதிகரித்து அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தமிழர் தாயகத்தை ஆக்கிரமிக்கின்ற நடவடிக்கைகள் மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கீரிமலையில் உள்ள ஜனாதிபதி மாளிகை விற்கப்பட இருப்பதான செய்திகள், இதேபோல் அது தனியார்களுக்கு சொந்தமான காணிகளிலே அமைக்கப்பட்டது. இதேபோல இயக்கச்சி பகுதியிலே வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் 700 ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு படைத்தரப்பு இராணுவம் முயற்சிகளை எடுத்த பொழுது எங்களுடைய நேரடி அந்த நில அளவையாளர்களை தடுத்து நிறுத்தி போராட்டங்களை நடத்தி அதேபோல பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தினால் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்திலே கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் வட்டுவாகல் கடற்படை முகாம் 634 ஏக்கர் நிலப்பரப்பை
சுவீகரிப்பதற்கு. இப்பொழுது படைத்தளம் அமைந்திருக்கிறது. இப்போ தனியார் காணிகளை சுவீகரிப்பதற்காக நில அளவையாளர்கள் எடுத்த முயற்சியை நாங்கள் நேரடியாக போராட்டத்தின் மூலம் தடுத்த காரணத்தால் நால்வர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த மண்டலாய் பிள்ளையார் கோயில் பகுதியை அளப்பதற்கு கொரோனாவிலே நாடு பூராவும் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலைமையிலே இராணுவ பொறியியலாளர்களை கொண்டு நில அளவை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பிரதேச செயலரும் உடந்தையாக இருப்பதாகத்தான் தெரிகின்றது. நீங்கள் வேண்டுமென்றால் நஷ்டகட்டை பெற்றுக்கொள்ளுகின்ற போக்கிலே அவர் கூறியதாக சம்பந்தப்பட்ட காணிக்காரரிடம் முறைப்பாடு தெரிவித்தார்கள். ஆகவே தமிழர் தாயகத்தை ஆக்கிரமிக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாம் போதாக்குறைக்கு இப்பொழுது மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக அறிவித்து அதிலிருந்து பறித்தெடுக்கிறீர்கள். வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய 4 மாவட்ட வைத்தியசாலைகளை கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் உட்பட இலங்கையில் 9 மாவட்ட வைத்தியசாலைகளை மத்திய அரசு தன்னுடைய சுகாதார அமைச்சு எடுப்பதாக அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் கௌரவ் டக்ளஸ் தேவானந்தா சொல்றார், நான் கழிச்சு பார்த்தனா இயலாது. அமைச்சரவையிலே அமைச்சர் அவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்து கொண்டு இதை விட வேற என்ன அதிகாரம் உங்களுக்கு தேவைப்படுகிறது? தட்டு தடுபாடுகின்ற இந்த அரசாங்கம் இந்த நாட்டை எதிர்க்கட்சிகளிடம் ஒப்படைப்பது சிறந்தது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அனஸ் ஃபாரூக் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை முன்னெடுப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் தட்டு தடுமாறுகின்ற இந்த அரசாங்கம் நாட்டை எதிர்க்கட்சிக்கு விட்டுக் கொடுப்பதுதான் இந்த நேரத்தில் இவர்கள் நாட்டு மக்களுக்கு செய்கின்ற ஒரு நல்ல விடயமாக இருக்கும் என வென்னி மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஹுனாய்ஸ் ஃபாரூக் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று நாங்கள் வேடிக்கையான விடயம் என்னவென்றால், இந்த அரசாங்கமானது மதுபானத்துக்கு கொடுத்திருக்கின்ற முன்னுரிமை இந்த நாட்டில் வாழ்கின்ற எதிர்கால சமூகமான மாணவ சமூகத்திற்கு கொடுக்காத நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் மனவருந்தக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இன்று எத்தனையோ ஏழை கஷ்டப்பட்ட குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் தங்களுடைய பாட வகுப்புகளை தொடர்வதற்கான ஜூம் கிளாஸ் போன்ற அந்த விடயங்களுக்கு அதனை செய்வதற்கு வசதியற்ற நிலையில் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் எவ்வாறு மதுபானம் பாவிக்கின்றவர்களுக்கு கொண்டு செல்லலாம் என்பதற்கு அதுவும் கேபினட்டில் கூட்டம் கூடி அதற்கான முடிவையும் எடுத்திருக்கின்றார்கள். எனவே அதற்கு இன்று சுகாதார மட்டத்தில் அதற்கு எதிர்ப்பு வந்திருக்கின்றது ஒரு புறமாக இருந்தாலும், இவ்வாறு அமைச்சர்கள், புத்திஜீவிகள், பாராளுமன்றத்தில் இந்த நாட்டின் சட்டத்தை ஏற்றக்கூடிய சட்டசபையில் இருக்கின்ற ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் மதுபானத்துக்கு கொடுத்திருக்கின்ற அந்த மதுபானத்தை பாவிப்பவர்களுக்கான அந்த வசதியை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் எடுத்த முன்னெடுப்பில் ஒரு சிறுதளவேனும் மாணவ சமூகத்துக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் எடுக்காத விடயத்தை பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் எந்த அளவு வங்குரோத்து நிலைக்கு சென்றிருக்கின்றது என்பதை மக்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேபோன்று பெட்ரோலிய விலையேற்றத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் இன்று பார்க்கின்றோம். இன்று ஜனாதிபதி ஒரு கருத்தையும் அந்த பெட்ரோலிய அமைச்சர் ஒரு கருத்தையும் ஆளுங்கட்சிக்குள்ளேயே ஒரே கட்சிக்குள்ளேயே அந்த கேபினட்டில் ஒரு கூட்டு முடிவை சொல்ல முடியாத ஒரு நிலையில் காணப்படுகின்றார்கள். கேபினட் அந்த குறிப்பிட்ட அமைச்சருக்கு எதிராக ஜனாதிபதியும் அதேபோன்று பிரதம அமைச்சரும் அந்த கட்சியின் செயலாளரும் எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்த குறித்த அமைச்சர் அதன் உண்மைத்தன்மையை விளங்கப்படுத்திய பொழுது அதற்கு பிறகு சின்ன பிள்ளைத்தனமாக சிறுபிள்ளைகளுக்கு கதை சொல்வது போன்று பிரதமரும் ஏனையவர்களும் அந்த விடயத்தை மழுங்கடிப்பதை காணக்கூடியதாக இருக்கு. இதிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த நாட்டை முன்னெடுப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் தட்டு தடுமாறுகின்ற இந்த அரசாங்கத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் இந்த ஆட்சியையும் அரசாங்கத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்தை முன்னெடுக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்கு இவர்கள் விட்டுக் கொடுப்பதுதான் இந்த நேரத்தில் இவர்கள் மக்களுக்கு செய்கின்ற, இந்த நாட்டுக்கு செய்கின்ற, இளம் சமூகத்துக்கு செய்கின்ற, மாணவர்களுக்கு செய்கின்ற ஒரு நல்ல காரியமாக இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கிளிநொச்சி இரணதீவு பகுதிக்கு பொதுப்படகு போக்குவரத்து இன்மையால் இரணதீவு மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர்.
கிளிநொச்சி இரணிதீவு பகுதிக்கான பொதுப்படகு போக்குவரத்தின்மையால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக இரணிதீவு மக்கள் தெரிவித்துள்ளனர். பூநகரி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட இரணிதீவிலிருந்து முழங்காவில் இரணி மாதா நகருக்கு வருவதற்கோ அல்லது இரணி மாதா நகரிலிருந்து இரணிதீவிற்கு செல்வதற்கோ பொதுப்படகு போக்குவரத்துகள் இல்லாத காரணத்தினால் தாங்கள் தொடர்ந்தும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக இரணிதீவு மக்கள் தெரிவித்துள்ளனர். இரணிதீவு பகுதியில் தற்போது நிரந்தரமாகவும் தொழில் நிமித்தமும் 120 மேற்பட்ட குடும்பங்கள் மீள்குடியேறி வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 22 வருடங்களுக்கு பின்னர் மீள்குடியேறி இருக்கும் தமக்கு இதுவரை அடிப்படை வசதிகள் எதுவும் ஏற்படவில்லை. குறிப்பாக மருத்துவ வசதி, சுகாதார வசதிகள், குடிநீர் வசதி உள்ளிட்ட வசதிகளை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர். அத்தியாவசியப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக முழங்காவில் பிரதேசத்துக்கு வரவேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ள இரணிதீவு மக்கள் தமக்கு தனியாக ஒரு பொது போக்குவரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இரணிதீவு போறதுக்காக வசதி எல்லாம் இருக்கிறோம். வாகனங்கள் இல்லாத கஷ்டத்தில் இருந்து என்னொரு போட்டுகளை ஏற்றி கொண்டு போறதுக்கு அவங்களும் ஏற்றா தன்மையா இருக்கிறாங்க. நாங்களும் போக வசதி இல்லாம சாமான்லாம் கொண்டு வச்சு போட்டு இப்படியே படகு இல்லாததால நாங்கள் இப்படி இருக்கிறோம். போவதற்கு எங்களுக்கு ஒரு பொதுவான படகு எதுவுமே இல்லை. இந்த சிறிய படகுலே போவதற்கு வந்தால் ஒரு படகு போகும், ரெண்டு படகு போகும். பொதுவான மக்கள் எல்லோருமே நாங்கள் போக வசதி என்று திரும்ப வீடு செல்கிறோம். எங்களுக்காக பொதுவான ஒரு படகை தந்து உதவி செய்யுமாறு எங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தொழில் போட்டில் போவதற்காக அங்கிருந்து பெண்கள் வாரத்துக்கோ வசதி இல்லை. இங்கிருந்து எங்கள் மக்கள் போவதற்கோ எந்த விதமான வசதியும் இல்லை. தொழில் போட்டுகளே போய் வருவதற்கு எங்களுக்கு எந்த நேரமும் சிரமமாக இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு நல்ல ஒரு படகை தந்து மக்கள் போக்குவரத்து செய்யறதுக்கு நீங்கள் தகுந்த ஆதாரமான ஒரு படகை எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நெடுகளும் மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுக்கு நல்ல ஒரு விடிவை தந்து உதவுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நெஞ்சையிற்கான பசலை மற்றும் கிருமில ஆசனிகள் தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என அம்பாறை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் ஆலையடிவம்பு பிரதேச விவசாயிகள் 2021 சிறுபுகத்தில் உரம், கலைநாசினி, கிருமி நாசினி தட்டுப்பாட்டினால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி உடனடி தீர்வை பெற்றுத்தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் இந்த ரசாயன பயில் ஏடையில அரசாங்கம் வெள்ளாம செஞ்சிருக்க இடைக்காலத்தில் தட்டி போட்டு அதுலேயும் எங்களுக்கு தந்த மானிய பயிலாக இவங்க தந்தாங்க. ஒரு ஏக்கருக்கு 82 கிலோ யூரியாவும் 10 கிலோ டிஎஸ்பியும் ஒரு 20 கிலோ எம்ஓபியும் தந்தாங்க. இந்த பசலையில் போதாத காரணத்தால் நாங்கள் கடவுளியை வாங்கி ரசாயன பயிலையில் பாய்ச்சி கொண்டிருந்தோம். இந்த காலத்தில் கடவுளியும் இப்போ எடுக்கல. அது கடவுளியும் ரசாயன பயில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருக்கிறாக்கள் அதில் பதுக்கி வச்சுட்டாங்க. 3000 ரூபாய்க்கும் ஒரு அந்த பயில எடுக்கல நிலைமையில் இருக்கும். இப்போ இந்த அறக்குட்டி அடிக்கிற காலம் வந்துட்டு கிருமி நாசினி இல்லை. இதெல்லாம் அரசாங்கம் நித்தாட்டிருச்சுன்னா எங்களால் இந்த விவசாயம் செஞ்சு முன்னேற இல்லாது நாங்கள் வாழ்வாதாரமாக இதைத்தான் வச்சுட்டு இவ்வளோ காலமாக பாவிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தொழிலே இது தான், விவசாயம் தான். இப்படி இருக்க காலத்தில் நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த ரசாயன பயிலை மீண்டும் தர்றதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும். சேதன பயிலையும் மெல்ல மெல்ல படிப்படியாக எங்களுக்கு கொஞ்சம் காலத்தில் இதையும் சேர்த்து கலந்து பாவிச்சு அப்படியே கொண்டு வரலாம். உடனடியாக நீத்தாடி போட்டு சேதன பயிலையே செய்யுங்கன்னு சொன்னால் எங்கள் அம்பாறை மாவட்ட காணிகள் அப்படி செய்ய இயலாது. 2021 சிறுபோகத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இரசாயன மானிய உரம் போதுமானதாக இல்லை என சுட்டிக்காட்டிய விவசாயிகள் சேதன பசலையும் முறையாக கிடைப்பதில்லை எனவும் தெரிவித்தனர். பயிலம் மூலமாக நாங்கள் விவசாயம் செய்து வந்த உலக காலமாக இப்போதைக்கு இயற்கை பயலை இயற்கை பயலின் முறைப்படி எங்களை விவசாயம் சொல்ல செய்யப்பட்டு அரசாங்கத்தால் அறிவித்தப்பட்டிருக்கு. இப்போதைக்கு எங்களால் இயற்கை பயலை முறை செய்கிறது எங்களால் அதுக்குரிய அனுபவம் இல்லை, அதுக்குரிய வழிகாட்டலும் இல்லை. தற்போது நெற்செகியில் அறக்கொட்டி நோய், மஞ்சள் நிற நோய் போன்ற நோய் தாக்கங்கள் ஏற்பட்டு இலைகள் நிறமாறி வருவதாகவும் அதற்குரிய நாசினிகளை பெறுவது கடினமாக உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தற்போது
விற்பனை நிலையங்களில் 1,500 ரூபாய்க்கு விற்க வேண்டிய 50 கிலோ உரப்பை 5,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், இதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து பசலை கிருமிநாசினிகளை விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப எங்களுக்கு இந்த போவும் செய்து கொண்டே கூட 2வது பயல் எரிஞ்ச மாதிரி பயலே நீ பாடி போட்டாங்க. அந்த பயலே வந்திருப்பது எங்களுக்கு எரியறதுக்கு நாங்க பயல தேடி போனா செலவிடத்துல 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் யூரியா விற்காங்க. மற்றது இந்த வயல்களுக்கு விழுகிற புழுக்களுக்கும் அந்த பூச்சலுக்குரிய எண்ணு அது எங்களுக்கு இப்ப கடைசி கட்டது கடும் தட்டுப்பாடாய். நாங்க இந்த எண்ணு எடுக்க போறோம்னா லேபிள் அடிச்ச விலைக்கு திரும்ப அதையும் 250 ரூபாய் கூட்டி இருக்காங்க. முதல் எங்களுக்கு லேபிள் அடிச்ச விலையை விட எங்களுக்கு அதுல 1,000 ரூபாய் 500 ரூபாய் குறைச்சு வித்தாங்க. இப்ப லேபிள் அடிச்ச விலையை விட கூட விற்காங்க. என்ன கடும் தட்டுப்பாடாயிக்கு பயல தட்டுப்பாடாயிக்கு. அதனால இது எங்க எங்க பேசணுமோ எங்க அழைக்கணுமோ அதை செய்து எங்களுக்கு பயலைகளை எக்ஸ்பிரஸ் கப்பல் விவகாரத்தில் பல்துறை சார் பகுப்பாய்வு நடவடிக்கைகளுக்கு தனித்தனியான சிறப்பு குழுக்களை அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் நியமித்துள்ளது. கொழும்பு கடலில் தீக்கிரையான எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் விவகாரத்தில் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் முன்னெடுக்கும் பல்துறை சார் பகுப்பாய்வு நடவடிக்கைகளுக்கு தனித்தனியான சிறப்பு குழுக்களை அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் நியமித்துள்ளது. உயிரியல் கூறுகளை ஆராய தனியாகவும் தொழில்நுட்பம் சார் விடயங்களை ஆராய பிரத்யேக குழுக்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த வகையில் கடந்த சில தினங்களாக கரையோரப் பகுதிகளில் மீட்கப்பட்ட கடலாமை உள்ளிட்ட உயிரினங்களின் உடல்கள் தொடர்பான பரிசோதனைகள் சிறப்பு குழு ஊடாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் கௌரி ரமணா தெரிவித்துள்ளார். இந்த பரிசோதனைகள் ஊடாக கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்தமைக்கான உறுதியான காரணம் தொடர்பில் கண்டறிய முடியும். அதனால் ஆய்வு தொடர்பான அறிக்கைகள் மிக விரைவில் வெளிப்படுத்தப்படும். கப்பல் தீப்பற்றிய போது ஏற்பட்ட ரசாயன கசிவினால் கடல் நீருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு மற்றும் கடல் நீரின் தரம் கடலோர நிலைமை தொடர்பிலும் ஆய்வுகள் முன்னெடுக்கும். அதற்காக தனித்தனியான குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் நீதிமன்றில் இடம்பெறும் குற்றவியல் நடவடிக்கைகளுக்காக புறப்பட்டுள்ள மாதிரிகள் மீதான பரிசோதனைகள் தொழில்நுட்பம் சார் விடயங்களை மையப்படுத்தியும் இடம்பெறுகின்றன. கப்பலின் DVR உபகரணம் தொடர்பான பகுப்பாய்வுகளும் அதில் உள்ளடங்கும் என அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் கௌரி ரமணா குறிப்பிட்டுள்ளார். வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் முகங்கொடுக்கும் பிரச்சினைகளை குறைப்பதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகளை குறைப்பதற்கு உள்ளூராட்சி நிறுவனங்கள் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டுத் தீர்மானத்துக்கு வர வேண்டும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் ரீதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். கொழும்பு மற்றும் கம்பகம் மாவட்டங்களில் தாழ்வான பிரதேசங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் நிலையில் அதற்கு தீர்வு வழங்கும் வகையில் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த ஆலோசனையை வழங்கினார். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ள பணிகள் முறையாக நிறைவேற்றப்படாமையால் மக்களும் அரசாங்கமும் அசூரியத்துக்கு உள்ளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் இதுவரை ஆரம்பிக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்களை இடைநடுவே நிறுத்தாது பூர்த்தி செய்வதற்கு அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பணிப்புரை விடுத்தார். மக்களுக்கு துரித தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய வேலை திட்டங்களுக்கு அவசியமான ஒதுக்கீடுகள் உரிய முறைகளுக்கு அமைய பெற்றுக் கொடுக்கப்படும் என பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டார். பெதியாக்கொட அம்பதலே ஒலியமுள்ள நீர் உற்பத்தி நிலையங்களை அண்மித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பிரதமர் கவனம் செலுத்தினார். வெள்ளத்தினால் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகளை குறைக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு அரசு அதிகாரிகளின் ஆதரவு மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானதாகும் எனவும், மக்கள் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி சரியான முறைகளின் மூலம் வெற்றிகரமாக திட்டங்களை செயல்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார். மதுளை பண்டாரவளை தோவை பகுதியில் காட்டுத்தீ காரணமாக பல ஏக்கர் நாசமாகியுள்ளது. பண்டாரவளை தோவை பகுதியில் இன்று பிற்பகல் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக பல ஏக்கர் நிலப்பரப்பு சேதமாகியுள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்தனர். பொதுமக்களின் உதவியுடன் போலீசாரும் ராணுவத்தினரும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். திட்டமிட்ட மனித செயற்பாடு காரணமாக குறித்த காட்டுப்பகுதிக்கு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என்று பிரதேசவாசி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். சுமார் 10 ஏக்கர் காணி இதன்போது தீக்கிரையாகியிருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் தீயை மூட்டிய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கு எல்லா போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தீ வைக்கப்பட்ட மலைப்பகுதி பாரிய பள்ளத்தாக்கை கொண்டதாகவும் காற்று எதிர்ப்பு பகுதியாக உள்ளமையால் தீ வேகமாக பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியான காலநிலை மற்றும் நாடு முழக்க நிலையில் உள்ள போதும் ராணுவத்தினர் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள்.
இத்துடன் நியூஸ் அட் 9 செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது செய்திச் சேவையோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.